ராஜா அன்பு வாங்க. எங்கள் மரியாதைக்குரிய தமிழறிஞர் அவர்களே, கல்யாண மாலை குழுவினர்களே, ஹைடெக் மாநகர் தமிழ் மன்றத்து சான்றோர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவரை வணங்கி மகிழ்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பேச்சாளர் ராணி, பெரும்பாலும் ராணினாலே ராஜாக்களை பார்த்தா கொஞ்சம் இழப்பமா தெரியும். அதனால நம்மளை பார்த்து எது சிங்கப்பூர்ல போய் எச்சில் துப்புற இடத்துல நின்னவர், அதெல்லாம் சொல்றதுதான். ஆனா அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உங்க சுயசரிதத்தை அவர் அவங்க எழுதுறாங்களாம். அவங்கவுகளா எழுதுறதுக்கு பேர் தான் சுயசரிதம். அடுத்தால் எழுதுறதுக்கு பேர் இல்லை. சுயசரிதத்துக்கும் சரிதத்துக்கும் பயோகிராபிக்கும் ஆட்டோபயோகிராபிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ உழைக்கிறத பற்றி பேசுங்க. நான் எழுதுற மாதிரி அவங்க எழுதலாம்னு இருக்கா தான் சொன்னாங்க. அதுக்கு பேர் சுயசரிதம் இல்லையே. நான் எழுதுற மாதிரி அவங்க எழுதினா சுயசரிதம் ஆயிரும்ல, அது வராது. அரே, ஊர்கா கடையில் போய் அவங்க வீட்டுக்காரர் நின்னாராம், நீங்கள் ஒழுங்கா அன்பா வீட்டில் ஊர்கா போட்டு கொடுத்துருந்தா அவர் என்னத்துக்கு போய். அந்த மனுஷன் வந்து பாவம் போல நின்றுகிறார். அது ஹைதராபாத்ல மொழி தெரியாத ஊர். அவர் எதை நினைச்சு நின்னாரோ, இல்ல இப்படியே இங்கே இருந்துக்குவோம் நினைச்சாரோ என்ன? அதுல பதவி என்பது மனிதனுக்கு மரியாதையும் மகிழ்ச்சியும் தருதான். அதெல்லாம் அந்த காலம்மா. இப்ப பதவிங்கிறது எப்ப பறிபோகுமோன்ற பயத்தை தான் கொடுக்குது. பல பேருக்கு பதவி பறிபோனதே அடுத்த நாள் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சுக்க. ஓயாம டாக்டர் கலாமை இழுத்து பேசினீங்க. இங்க தலைப்பு குடும்பத்தில் நிலைத்த மகிழ்ச்சி. டாக்டர் கலாம் என்பவர் இந்தியாவின் யுக புருஷர். அவருக்கு தனி குடும்பம்னு ஆசை இல்லை, தேசம்தான் அவருக்கு குடும்பம். ஒரு திருமணம் செய்து பிள்ளைகள் பெற்றிருந்தால் ஓரிரு பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளாக ஆகியிருக்கும். ஆனால் அவருக்கு இன்று இந்தியா முழுக்க பேரப்பிள்ளைகள். அவர் மாதிரி ஒரு உத்தமரை போய் எழுத்துக்கிட்டு அவரை அடிக்கடி எல்லாரும் பேசினாங்க. அவர் உழைப்புக்காக பேசுகிறார் என்பது உண்மை. ஆனால் அவருடைய தகுதியும் திறமையும் விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் பார்த்து எத்தனை உலக நாடுகள் அவரை அழைத்தன தங்க தாம்பாளம் வைத்து. ஆனால் இந்தியாவின் மீது வைத்திருந்த அன்பால் மட்டுமே அவர் இங்கேயே இருந்தார் என்பதை மறந்து விடாது. அதனாலதான் சார் நீங்க அக்னியை ஏறுனீங்க. வீட்டுக்குள்ளே இருந்திருந்தா நீங்கள அக்னியை போய் உழைப்பாளர் சிலையை பார்த்தீர்களா? காதலர்களுக்கு எல்லாம் உழைக்கணும்னு சொல்லி கொடுக்கறது உழைப்பாளர் சிலையா? பக்கத்திலேயே காந்தி சிலையும் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? கையில தடியோட இருக்கு, யாருங்க வராதிங்க. நான் சொல்லிட்டு எங்க ஊரை பொறுத்தளவு சிலைய வைப்போம், அப்பப்ப எடுத்துருவோம். அத வச்செல்லாம் நீங்க கணக்கு சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் அது இல்லாம போகும். இது கதையெல்லாம் வேண்டாம். நிறைய சொன்னாங்க, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துற பாட்டு சொன்னார்ல, அந்த பாட்டை ஒரு லெவலோட நிறுத்திக்கிட்டார். ஏன்னா விஞ்ஞானி. அதுக்கப்புறம் அவரே பாடுறாரு, அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும் சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட கேப்பாரு, எங்கே சொல்லு? அது உடனே வணங்கும் அப்படின்னு இவர்கிட்ட தான் சொல்லியிருக்காரு, மறந்துட்டார். ஏதாவது அவர் புது ட்ரெஸ் போடுறது பிறந்த நாள் அன்னைக்கு, அதெல்லாம் அன்புல செய்யறதுங்க. இப்ப இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி நீங்க எல்லாரும் கைதட்டினீங்க, எவ்வளவு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. சட்டை சார் எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் சந்தோஷம் தான். ஆனாலும் இன்னைக்கும் எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நினைச்சு பாக்குறது, நான் சின்ன பையனா இருக்கையில எங்க அப்பா ஒரு ஸ்கூல், சாதாரண ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். எனக்கு பிறந்த நாள்னா அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு 100-150 பிள்ளைகளுக்கு நாட்டு சக்கரை வாங்கி கொடுப்பாரு. அப்ப அதான் அவரால் முடியும். நாட்டு சக்கரை அந்த மஞ்சள் கலரா இருக்கும்ல, அதை அந்த பிள்ளைகள்ட்ட கொடுத்து இன்னைக்கு என் மகனுக்கு பிறந்த நாள் சொல்லுவாரு. இன்னைக்கு அவர் இல்லை. ஆனாலும் இப்ப நான் நினைச்சு பாக்குறது என்னன்னா, அவர் அன்றைக்கு காட்டிய அன்பு இருக்கு பாருங்க, அதுக்கு நிகரான ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தை இனி என் வாழ்நாளில் நான் கொண்டாடவே முடியாதுங்க. இதுதான் உண்மை. அன்பு என்பது காலம் கடந்து நிற்பது, உழைப்புக்கு காலம் இருக்கு. அவர் சொன்னாரே, எனக்கு ரெண்டு மனைவி, முதல் மனைவி வங்கின்னு. அந்த முதல் மனைவி வங்கி நினைச்சா உங்களை விஆர்எஸ்ல போட்டு சொல்லிடும். நீங்களா போகலைன்னா சிஆர்எஸ் கட்டாயா வேலை இருக்காது. ஆனால் இந்த மனைவி வாழ்நாள் முழுக்கையாது
இவ்வளவு சாதாரணமா பேசுறீங்க, அதான் முதல் மனைவி. அதுல முன்னாடி பின்னாடின்னு வேற பேசுறாரு. ஆனா அதுக்கப்புறமும் அந்த மனைவி சகிச்சுக்கிறாங்க பாருங்க. காரணம், அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் நேசிக்கும், சகலத்தையும் தாங்கும். அதனாலதான் குடும்பம் நடக்குதுங்க. என்னங்க நீங்க அவரை சொல்லி, இங்க பையன் தானா எந்திரிக்கிறாராம் 7 மணிக்கு. 7 மணிக்கு தானா அயராத உழைக்கிறார். 7 மணிக்கு எந்திரிச்சுனா உழைக்கலைன்னா எவன் அழுதான்? எங்க படிப்பு என்பது மகிழ்ச்சிகரமான அனுபவமா இருக்க வேண்டாமா? அந்த பிள்ளைகளை ஏன் போட்டு மில்லுக்கு அனுப்புற மாதிரி அனுப்புறீங்க? 8 மணிக்கு வேன் வருகிறா, எந்திரிக்கிறானா? அது 7:30 பாக்குறான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்றா, அடே திங்கக்கிழமைடா. அதை விட கொடுமைங்க, காலையில இந்த பசங்க பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு வாடானா வரமாட்டேங்க, ஏ வாடானா வரல இல்லைன்றா, ஏ வேன் வந்துருமுலானா, வந்தா தான் வந்துருவன்ல, வர்றையா வரலையாடா, அப்பாவை அனுப்பவான, அவர் வந்தா வர்றதும் வராதுன்றா. இவங்களையெல்லாம் அன்பு காட்டி போய் அனுப்புறதுன்றது சாதாரண வேலையாங்க. எங்க இந்த அம்மா சொல்றாங்க, டியூஷனுக்கு அலையறான், டியூஷனுக்கு அலையறான், அவனுக்கு அன்பு காட்ட நேரமே இல்லைன்னு. அந்த பிள்ளைகிட்ட தாங்க நீங்க அதிகமா அன்பு காட்டணும். ஒன்னும் வேண்டாம், அவன்கிட்ட போய் அவன் படுத்திருக்கும் போது பக்கத்துல உட்காந்து தலையை லேசா தடவி கொடுங்க. அதுக்கு அதை விட பெரிய விஷயம் என்ன இருக்கு? காலை லேசா பிடிச்சு விடுங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்கிற அயராத உழைப்பு. அவங்க இன்னொன்று சொல்றாங்க, ஒரு மருமக பொண்ணு மாமனார் வீட்டுக்கு போய் நல்ல பேர் வாங்கணும்னா உழைக்கணுமா? இல்லைங்க, உழைக்க வேண்டாம், அன்பு காட்டுங்க. அங்கே இருக்கிற மாமியார் அந்த மாமனார்கிட்ட பிரியம் காட்டுங்க. கொஞ்சம் சாப்பாடு போட்டாலும் ஒரு பிரியத்தோடு போடுங்க. போடுறது கொஞ்சமாக இருக்கலாம், பிரியமாக போடுங்க. அதை செஞ்சு பாருங்கண்ணா. ஒரே ஒரு விஷயங்க, உழைக்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, அன்பு காட்டுவதற்கு அந்த எல்லை கிடையாது. உழைக்கிறதுக்கு குழந்தைகளால் என்னங்க உழைக்க முடியும்? சின்ன குழந்தை நம்ம வீட்டில் பிறந்திருக்குங்க, அது பிறந்ததுனால நமக்கு மகிழ்ச்சி இல்லையா? பிறந்தோடனே நீ உழைக்கணும், தொலைச்சு பிடிவா உள்ள, அது செய்கிற பெரிய உழைப்பு சூப்பர்தான். இல்லை தொட்டியில் நினைக்கும், ஆனால் அந்த குழந்தையை பார்க்கும்போது பொங்குகிற அன்பு எதுலையும் இல்லையா? 60 வயசு ஆன உடனே முதுமை தானா வந்துருது. அப்போ நமக்கு உழைக்கிற பீரியடு முடிஞ்சு போச்சுங்க. ரிட்டைர்மெண்ட் ஆனோடனே எல்லாரையும் அவருக்கு உழைக்க வாய்ப்பு இல்லைன்னு உடனே அன்பு காட்ட விட்டுருவோமா? அப்படி விடுவதால் தான் நாட்டில் பிரச்சனைகள் பெருகிறது. நான் சமீபத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அவருடைய அப்பா படுத்துருக்கிறார் உடம்பு சரியில்லாமல். என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு 4 நாளாக கால் வீங்கியிருக்கு அப்படின்னாரு. கிட்ட போய் அவர் காலை அப்படி லேசாக தொட்டு காட்டு, என்ன ஐயா இப்படி வீங்கியிருக்கே, டாக்டர்கிட்ட பார்க்கலையான்னு சொல்லி முடிக்கும்போது அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் விழுந்தது. என்ன ஐயா ஏன் அழுகிறீங்க, எதுவும் வலிக்குதானே? இல்லை தம்பி, 4 நாளாக கால் வீங்கி படுத்திருக்கேன், என் மகன் இந்த பக்கம்தான் போகிறான், அந்த பக்கம்தான் வரான், ஒரு நேரம் வந்து தொட்டு பார்க்கலையா? நீ யார் பத்த பிள்ளையோ, வந்து தொட்டு பார்த்தையே அது போதும் யான்னு சொல்றாரு பாருங்க. இந்த பரிவு யா, இதை காட்டுவதற்கு உங்களுக்கு மனசுல என்ன உழைச்சி என்ன கிழிக்க போறீங்க? எவ்வளவு சேமிச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு சேமிக்க போறீங்க? என்ன உலகம் பூரா கட்டி ஆண்டாலும் ஒரு நாள் சதாமுஜியன் மாதிரி இறங்கித்தான் நிக்கணும். ஆமா, பரிதாம அப்படி பாத்துக்கிட்டு முழிச்சு, உண்மையா அது? நீங்கள் அன்பு காட்டுனதால் உலகத்தை வெல்ல முடியும். அன்பினால் எதையும் ஜெயிக்கலாங்க. நீங்க எல்லாத்துக்கும் உழைப்பு, வீட்டில் உழைக்கிறாங்க, வெளியே உழைக்கிறாங்க, உழைக்கிறாங்க, ஓடி ஓடி உழைக்கிறாங்க. உழைக்கிறதுனால நம் வீடுகளில் நெருக்கடிகள் பெருகி இருக்கிறதா இல்லையா? அன்பு காட்டுகிற நேரம் குறைந்து விட்டதா இல்லையா? பட்டுச்சேலை என்பது என் உழைப்பின் பலன் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அவ 6000 ரூபா பட்டுச்சேலை உடுத்திட்டு அப்படி வந்து நிற்கும் போது, நல்லா இருக்கேப்பா, சூப்பரா இருக்குன்னு சொல்லாம ஒரு மாசம் சம்பளத்தை உடுத்திட்டு நிக்கிற, ஒரு மாச சம்பளம் இப்படியா, இது பொம்பளை தானே, இதை போய் இந்நேரம் உறுத்தி அப்படி சொன்னோம்னா, நான் வாங்கி கொடுத்த அந்த உழைப்பின் பலன் அங்க மகிழ்ச்சியை கொடுக்கும்னா நினைக்கிறீங்க? நம்ம சாப்பாடு வீட்டு சாப்பாடுக்கு ஹோட்டல் சாப்பாடுக்கு என்னங்க வித்தியாசம்? ஒருவேளை ஹோட்டல் சாப்பாடு வீட்டு சாப்பாடு விட டேஸ்டாவே இருக்கும். ஆனா அந்த ஊத்துற அந்த தோசை ஊத்தும் போது என்னைக்காவது அந்த சரக்கு மாஸ்டர் நினைச்சிருக்காரா, ஒல்லியா ஒரு மனுஷன் ராஜான்னு வர்றான், சரி இதை ஊத்தி கொடுத்தாலாவது உப்பிடுவானா நினைப்போம், நினைச்சிருப்பானா? இல்லையே, அவன் யாருன்னு யாருக்குனாலும் அதே சரக்குன்னு அடிச்சு தூக்கி விடுவாரு. ஆனா வீட்டம்மா நம்ம உட்காந்து சாப்பிட, என்ன நாளோட எந்திரிச்சிட்டீங்க,
எதுக்கு எழுந்திரிச்சிங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, நல்லா உட்காந்து சாப்பிடுங்க, நம்ம கையை கழுவிட்டோம், கழுவுனா பரவாயில்ல அடுத்த தட்டு வைக்கிறேன் சாப்பிடுங்க. இந்த பரிவும் அன்பும் ஹோட்டலில் கிடைக்குமா? இல்லை அவளே கொண்டாந்து தோசையை வச்சு நாலு தோசை, 20 வருஷத்தில் இதோட 10,000 தோசை சுட்டிருக்கேன் உங்களுக்கு, பலன் ஒன்றும் இல்லை, நன்றி கேட்ட ஜென்மம் அப்படின்னு சொன்னான்னா அங்கே மகிழ்ச்சி இருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க, எதை உலகத்தில் மிகப்பெரிய வறுமை எது தெரியுமா? பணம் இல்லாமல் இருப்பதல்ல, அன்பு காட்ட ஆள் இல்லாமல் இருப்பது. அதனாலதான் அபிராமப்பட்டர் பாடும்போது தெய்வத்திட்ட கேட்டார், கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும், கன்றாத வழமையும் குன்றாத இளமையும், கழுப்பினி இடாத உடலும், சலியாத மனமும், அன்பு அகலாத மனைவியும். அன்பு அகலாத மனைவி ஆண்டவன்கிட்ட கேட்கிறார், இப்படி ஒரு மனைவி அன்பு அகலாத கணவன் இருந்தால் அது சொர்க்கம், அதுதாங்க சொர்க்கம். அதை விட என்னென்ன பாடுபட்டாரோ, செங்கல் பாடணும்னா செங்கலும் சிமெண்ட்டும் சேர்ந்து வீட்டை கட்டலாம். அவர் சொன்னார், நான் வீடு கட்டிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு, செங்கலும் சிமெண்ட்டும் வீட்டை கட்டலாம், ஆனால் அந்த வீட்டில் ஒரு இல்லம் உருவாவதற்கு அன்பு வேண்டும், அந்த வீடு இல்லமாக மாறுவதற்கு அன்பு கட்டாயம் வேண்டும். இன்றைக்கு பெருகி வருகிற மன முறிவுகளுக்கு காரணம் ரெண்டு பேரும் உழைத்து நான் என்கிற உணர்வோடு பொருளை தேடுகிறார்களே தவிர ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு. அவ பாவம் தலைவலின்னு வந்திருக்கா சொல்றாங்களே, தலைவலின்னு வந்திருக்காளே, ஒரு மாத்திரை வாங்கி கொடுப்போம் உணர்வு இல்லாம, தலைவலியா உனக்கா, அது எப்படி தலைவலிக்கே தலைவலி வரும் அப்படின்னு கேட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா எங்க போய் நிற்கும், உழைக்கிறது எல்லாரும் தாங்க உழைக்கிறோம், வீட்டில் பெண்ணுக்கு நாமும் உதவி செய்கிறோம், நமக்கு அவங்க செய்கிறாங்க, உழைக்கிறது எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான், ஆனால் அதையும் தாண்டி ஒருவர் மீது ஒருவர் காட்டுகிற அன்பும் ஒரு பரிவும் பாசமும் தான் மனிதர்களை ஒன்றும் வேண்டாம். காதலிக்கிறது பற்றி அவர் சொன்னார் பாருங்க, காதலிக்கிறதுக்கு உழைப்பு வேணும்னு, வேண்டாங்க, காதலிக்கிறதுக்கு ஒரு நல்ல பார்வை போதும். இதெல்லாம் இளைஞர்களுக்கு தெரியும், நமக்கு வயசாயிருச்சு, ஐ லவ் யூன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் துணிச்சல் மட்டும் வேணும் அவ்வளவுதானே. காதலிக்கிறவங்க சண்டைக்குள்ள நிற்கணும், இல்ல வண்டி இருக்கணுமா, நான் வண்டி இழுத்து உழைக்கிறேன், காதலின்னா காதலிப்பதற்கு ஒரு அன்பு வேண்டும், புரிந்து கொள்கிற மனம் வேண்டும், அந்த மனம்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உட்காந்துருந்தேன், அங்கேருந்து என் வீட்டம்மா வந்தா, சும்மா ஞாயிற்றுக்கிழமைனா சும்மாயே உட்காந்துருக்கீங்கண்ணா, அயராத உழைப்புக்கு ஓய்வு வருமானே, ஒரு வேலை வேணா அந்த ஊர்காஜாரி எடுத்து உழைக்கிறேன், வேலை செய்கிறாள் என்று படக்கு நேர்ந்துருச்சு. அந்த ஊர்காஜாடி ஒன்று மேலே இருந்தது, அதை எடுக்கலாம்னு அப்படி போய் தொட்டம் பாருங்க, அது ஊர்கா என்ன இது இருக்கா, டொபக்குன்னு விழுந்துருச்சு, சத்தம் டம்முன்னு விழுந்து உடஞ்சி அதை கேட்டோடனே அங்கேருந்து அந்த அம்மா ஓடியாருது, இப்போ திருப்தியா? அது வாட்டுக்கு இருந்தாலும் இருந்திருக்கும், வித்தியாசம் உடஞ்சது ஒரு பொருள் தான், ஆனாலும் இது நம் வீட்டுக்காரர் காயப்படுத்திருச்சுன்ற உணர்வு முந்தி வருது பாருங்க, அதுதாங்க அன்பு. இந்த அன்பு இருப்பதால் தான் நம்ம எல்லா காலத்திலும் உழைச்சிக்கிட்டே வரோம், ஒரு நேரம் உடம்பு சரியில்லாமல் போகல, உடம்பு சரியில்லாமல் போகல, அந்த அம்மா அவர் அயராது உழைக்காமல் படுத்திருக்கிறார். நான் ஒன்றும் அன்பு காட்ட மாட்டேன்னு நினைச்சா நமக்கு கதி என்ன ஆகிறது? அன்பு காட்டுவது என்பது மனித பண்பு, அன்பு காட்டுவது என்பது மனித பண்பு. உழைப்பதற்கு அடையாளம் காளைன்னு சொன்னாங்க, மிருகங்கள் கூட உழைக்கின்றன, ஆனால் அன்பு காட்டுவது மனித பண்பு. அதனால் தான் மனங்களின் இணைப்பு திருமணம், அங்கே மனங்கள் இணைகின்றன, அதுதான் மகிழ்ச்சிகரமான திருமணம். ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்வோம், நேசிக்க சொல்லிக் கொடுப்போம். இந்த அவசர யுகத்திலே நமக்கு மூன்று விஷயங்கள் மறந்து போயிருச்சு, நான் ஒன்று வாசிப்பது, இன்னொன்று யோசிப்பது, மூன்றாவது நேசிப்பது. மூன்றையும் செய்தால் அந்த வீடு முழுமை பெற்ற வீடாக இருக்கும், ஹைடெக் மாநகரம் அன்பான நகரமாக மாறும், நம் இல்லங்களில் மகிழ்ச்சி பொங்கும், அதுதான் குடும்பத்துக்கு அடிப்படை தேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவரையும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கல்யாணமாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125